சம்பளத்தை எடுத்து விடா. என்னடா இது, பழம் கேட்ட காய கொண்டாந்து இருக்க. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்தா நீ சாப்பிடு. குறிப்பா அந்த ஏட்டுக்கு தெரியவே கூடாது. ஐயா என்ன ஐயா பசிக்குதியா? ஏதாவது இருந்தா தர்மம் பண்ணுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாது. நான் சாப்பிடாட்டாலும் பரவாயில்லன்னு அந்த நெய் பொங்கல உனக்கே போட்டிருப்பனே. இவர் பெரிய பாரி வள்ளல் பரம்பரை, அப்படியே வாரி வளங்கிட போறாரு. இருக்கிறத பகிர்ந்ததுன்னா பசியே போயிரும்னு சொல்லுவாங்க. இப்ப நான் பசிய ஆத்த முடியாம போயிட்டேனப்பா. எச்சிக்கையில காக்கா ஓட்ட மாட்டான். இவன் பகுந்ததுன்னா பசி ஆறுங்கிறான். இதெல்லாம் நேரம்டா சாமியோ. உதவி செய்யணும்னா எப்படி வேணாலும் செய்யலாம். இந்த ரூபா போய் சாப்பிடு. இப்படி சொல்லிட்டானே அவன் கிடக்குறாயா? எனக்கு நாணயம் தான் முக்கியம். என்னன்னா இந்த வீட்டு முன்னாடி வாழலையா கிடக்குது, என்ன விசேஷம்? உனக்கு விவரமே புரியாதா? இந்த போலீஸ்காரரு கொடுத்து வச்சவரியா? வாழ்ந்தா இவர மாதிரி வாழணும். தினமும் நெய் பொங்கல் பாலும் பழமுமா சாப்பிடுறாரு. வஞ்சனை இல்லாத வைரியா. எதிர் வீட்டில் இருக்கான ஏட்டு தானும் சாப்பிட மாட்டான், அடுத்தவனுக்கு அஞ்சு காசும் தரமாட்டான். ஏட்டை விட போலீஸ் எவ்வளவோ நல்லவரியா. ஏய் குருமா, ஏய் குருமா. என்னங்க? ரோட்ல போற புறம்போக்கு நாய்கள் என்ன பேசி போக தெரியுமா? எதிர் வீட்டில் வாழ்றானே கோணக்காரன், அவனை விட நம்ம நல்லா வாழலையா? நீ கொடை எடுத்து வா, மளிகை கடை வரைக்கும் போயிட்டு வரேன். நான் மளிகை கடைக்கு போயிட்டு வரேன். நான் சொல்றது நீ கேளு. நம்ம ரெண்டு பேரும் கை நிறைய சம்பாதிக்கிறோம். அவனை விட நம்ம என்ன கம்மியா வாழ்றது, ஜாஸ்தியா வாழ்ந்து காட்டுவான். போய் கொடை எடுத்துட்டு வா. நீங்க என்னமோ செய்யுங்க. கொண்டா கொடைய. வாங்க ஏட்டையா, வாங்க வாங்க. வாங்கறதுக்கு தானே கடைக்கு வருவாங்க. நல்ல ஊத்துக்குழி வெண்ணையா ஒரு டின் எடுத்து வை. சரி. பாதாம் பருப்பு ஒரு கிலோ எடுத்து வை. பாதாம் பருப்பு ஒரு கிலோவா? பாதாம் பருப்பு சொன்னா ஏன் முதல்ல மாதிரி வாய புளக்குற? வாங்கறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். பருப்புக்கு நீ ரொம்ப வீக்கா? இந்தா மத்ததெல்லாம் இந்த லிஸ்ட் இருக்கு, மொத்தமா மூட்டையா கட்டி வை. நான் டெம்போவோட வர்றேன். சரிங்க. இந்த நெய் பலகாரம் கண்ணுங்களா, இத சாப்பிட்டுக்கிட்டே விளையாடுங்க. குடி. டேய், நெய்ல சுட்ட பலகாரத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு அலுத்து போச்சுடா. இந்தா நீயே சாப்பிட்டுக்கோ. நெய்யா? நான் கண்ணால கூட பார்த்ததே இல்ல. அதுல சுட்ட பலகாரமா அது? நெய்ய பார்த்ததே இல்லையா? இவங்க அப்ப என்னடான்னா நெய் பொங்கலுங்கிறான், பாலும் பழம்ங்கிறான். அப்ப தினம் ரீல் விட்டுட்டு இருந்தானா? இத கண்டுபிடிச்சே ஆகணுமே. டேய் வாடங்க. டே நான் அடிக்க மாட்டேன்டா. பாரு இவ்வளவு பலகாரம் உனக்கு தான், எல்லாம் நெய்யில செஞ்சது. பா பகன்னு பா. ஏண்டா நீ என்னடானா நெய்ய பார்த்ததே இல்லைங்கிற, உங்க அப்பா என்னடானா தினம் நெய் பொங்கலுங்கிறானே. அவ்வளவு பொய். எங்க அப்பா உங்களை ஏமாத்துக்காக அப்படி பண்ணிட்டு இருக்கார். கோணக்காலம் என்னை ஏமாத்துறானா? நீ சாப்பிடு. நான் இந்த உண்மை உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தே. நீங்க கூப்பிட்டா போகலன்னு எங்க அப்பா சொல்லிருக்காரு. அப்ப உங்க அப்பா இவ்வளவு நாளா சாப்பிடுறது என்ன? பழைய கஞ்சோ மிளகா பழமும். எது பழைய கஞ்சியும் மிளகா பழமா? அப்ப பாலும் பழம் இல்லையா? இல்ல. கோணக்காலம் எதிர் வீட்டுல உட்காந்து ஏமாத்திட்டாண்டா. இன்னைக்கு வரட்டு, அடிக்கிற அடியில அந்த ரெண்டு கோணக்காலம் தனித்தனியா பிஞ்சு புளிய மரத்துல போய் தொங்க போகுது.
எங்க போயிட்டான்? அப்பா வந்துட்டாரு. உங்ககிட்ட பேசிட்டு பார்த்தா எங்க அப்பா வந்து என்ன அடிப்பாரு. நான் வரேன். நெய்ல சுட்டது நல்லா இருக்கும், விடக்கூடாது. என்ன ஏட்டையா, சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்ல. ஒரு நாளைக்காவது நம்ம வீட்டுல பாலும் பழம் சாப்பிடுறது? இன்னைக்கு சாப்பிட்டுறேன், அதானே வேலை. என்ன தேடுறீங்க? இல்ல, எரவாரத்துல ஒரு வீச்சு அருவாள் சொல்லி வச்சிருந்தா அதை காணும். ஏய் குருமா, அந்த அருவாளை கிடையா? அருவாளா? என்னடா பொம்மை நாட்ட ஆட. ஏண்டா தினமும் பச்சை மிளகாயும் பழைய கஞ்சியும் குடிச்சிட்டு பாலும் பழம்னு சொல்லி என்ன ஏமாத்தி உன்ன நம்பி நான் ஊரை சுத்தி கடை வாங்கிட்டேன். கடைக்காரன் பூரா என் வீட்டு முன்னாடி. ஏய் குருமா, அருவாளாடி. ஏய் ஸ்லோ மோஷன்ல வந்தாவது உன்ன நும்பில் கீ நம்பில் வட்டி மேலே பணம் கொடுத்திருக்கான். இதுவரைக்கும் வட்டியும் வரலே, முதலும் வரலே. நும்பில் பணம் வரலே, இந்த சேட் சும்மா இருக்க மாட்டான். மளிகை கடையில கடனை வாங்கிட்டு டெம்போல ஏத்திட்டு வந்தல்ல, அதே மாதிரி காசை அறிவோட திருப்பி கடை கொடுக்கானா? இத பாருங்க, சும்மா சத்தம் போட்டுட்டு இருக்காதீங்க. அவர் எவ்வளவு கொடுக்கணுமோ அதை நான் கொடுத்துறேன். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர் அம்மா முகத்துக்காக விட்டு போறேன். ஏய், என் பொண்டாட்டி முகத்தை பத்தி நீ பேசாதரா. நீ பேசாதயா? பேசல. இல்லன்னா நடக்கறதே வேற. செட் வாங்க போலாம். என்னங்க கவுண்டர், எங்கிட்ட சரண்டர், ஆயிடங்க மாட்டிக்கிட்டீங்க. அடாத ஆட்டம் எல்லாம் மாறி போட்டீங்க. சில்லறை இருக்கணும், செலவை குறைக்கணும், சிக்கனத்தை பார்க்க வேணுங்க. உண்டாட்டி சொல்லுறத கேட்க வேணுங்க. பட்டது தெரிஞ்சுதா, பட்டது தெரிஞ்சுதா, சுட்டது புரிஞ்சுதா, வாங்குவோம் பட்டி போடுமே, கட்டாட்டி வட்டி இன்னும் குட்டி போடுமே. என்னடி அளக்குற, என்ன நீ கலக்குற, மண்டையெல்லாம் மூளை எனக்கு. அட்வைஸ் பண்ணுகிற வேலை எதுக்கு? ஏட்டுன்னு நினைக்கிறே, எசை போல் மடக்குற. ஏட்டு இல்ல வீட்டுக்குள்ளனா, நிப்பேனா நீ கிழிச்ச கொட்டுக்குள்ளனா? உன்னிடம் கவுண்டரு, ஏய் குருமா, உன்னிடம் கவுண்டரு, ஆவானா சரண்டரு. வீட்டை சுத்தி இட்டிக்காரன் தான், நின்னாலும் மாட்டிடாத கெட்டிக்காரன் தான். நாடு என்ன பண்ணுது, கடன் அன்னாடும் வாங்கி தள்ளுது. இப்போ என்னாச்சு பாருங்க, என்னாச்சு இப்போ என்னாச்சு பாருங்க. நாட்டு நடப்பு நம்ம 10 ரூபா நோட்டுக்கு இப்போ 1 ரூபா மதிப்பு. என்னடி அளக்குற, என்ன நீ கலக்குற, மண்டையெல்லாம் மூளை எனக்கு. அட்வைஸ் பண்ணுகிற வேலை எதுக்கு? வாங்க சிங்கம்புத்து, எப்படி இருக்கீங்க? ஏதோ உங்க புண்ணியத்தில் நான் நல்லா இருக்கேனுங்க. இதில் எல்லாம் ஃப்ரூட்ஸுங்க, மலைப்பழம், ஆப்பிள், சாத்துக்குடி, இது ஐஸ்கிரீம் கூட வாங்கிட்டு வந்திருக்கேங்க. இதெல்லாம் எதுக்கு? உடம்புக்கு சரியில்லாத உங்களை நான் ஹாஸ்பிட்டல் தான் வந்து பார்க்கணும், அதான் நியாயம். ஆனால் பார்க்குறவங்க இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்து உங்களை ஏதோ நான் காக்கா பிடிக்கிறதாக நினச்சிக்குவாங்க. அதனால தான் வீட்டில் வந்து உங்களை நான் பார்க்குறேன். இது மேடம், நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் இருக்கும்போதே எனக்கு ப்ரமோஷனுக்கு ஏற்பாடு பண்ணி ஒரு டிஐஜி ஒரு ஐஜி ரேஞ்சு கிடைச்சா அதை வச்சு நான் சந்தோஷமா. வேணா ஒரு இன்ஸ்பெக்டர் கிடைச்சா கூட போகுது, அதை வச்சு நான் வண்டி ஓட்டிக்குவேன். அதுக்குண்டான முயற்சியை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்க ப்ரமோஷனுக்கான சிபாரிசை கண்டிப்பாக நான் செய்கிறேன். தேங்க்யூ மேடம். ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். என்ன? நானும் ப்ரமோஷனுக்காக கேஸ் பிடிக்க எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் இந்த இன்ஸ்பெக்டர் குருவமாவும் கோணக்காரன் பக்கிரிசாமி என்னை வேலையே செய்ய விடாம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க மேடம். இது குருவமாவையாவது உருட்டி பெரட்டி நான் சமாளிச்சுக்குவேன். ஆனால் இந்த கோணக்காலம் தொல்லை தாங்க முடியல மேடம். நீங்கள் மேலிடத்துல சொல்லி அந்த கோணக்காலில்
பஞ்சாபுக்கோ காஷ்மீருக்கோ மாத்தி விடுங்க. முடியல அட்லீஸ்ட் சில ஒரு காலம் தள்ளி விடுங்க. இந்த ஸ்டேஷனே சந்தோஷப்படும் மேடம். மேடம் வர மேடம், வெல்கம் மேடம், தேங்க்யூ மேடம். என்ன இன்னைக்கு வீடியோ ஷாப்பில் நிறைய கூட்டம் இருக்கு, எல்லாருமே ப்ரொமோஷனுக்காக துப்பறி ஆரம்பிச்சிட்டாங்களா? இன்னைக்கு இதை விடக்கூடாது, நாம கண்டுபிடிச்சே தீரணும். எஸ்கியூஸ் மீ, இதுக்கு முன்னால் நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். பார்த்துக்கலாம். அட நம்ம கோணக்கால நமக்கு முன்னாலேயே ப்ரொமோஷன் வாங்கலான்னு வந்துட்டா பாத்தியா? I am understanding. Yes. பங்க பேண்ட் போட ஆரம்பிச்சிங்க. I am not ஆதிவாசி. காலேஜ் ஸ்டூடண்ட். செத்த காலேஜ் ஸ்டூடண்டா? ஆ, பாரஸ் ஸ்டூடண்ட். ஆ, பாரஸ் காலேஜ்ல எல்லாம் உங்களை பார்த்த உடனே அட்மிஷன் கொடுத்துருப்பாங்களே. ஏன், நான் அவ்வளவு அழகா இருக்கேனா? ஐயோ, அழகா புகை பிடிச்ச அண்டா மாதிரியா இருக்கிறீங்க. கரெக்ட். காலேஜ் சமயக்கட்டில் கூட அப்படிதான் பேசிடுவாங்க. Is it? What is your notice country? I am great இருண்ட ஆப்பிரிக்கா. நேரா இங்கதான் வந்து இறங்கினீங்களா? Yes. எங்க? உங்க தலை என்னங்க கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி இருக்கு. ஆப்பிரிக்காவில எல்லார் தலையும் இப்படிதான் இருக்கும். ஓ, ஐ சி. அப்போ ஆப்பிரிக்காவில தலைய வச்சு யாரையும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. ஐ அம் கரெக்ட். கரெக்ட். ஆமா, இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு உங்க பேரை சொல்லவே இல்லையே. ஜார்ஜ் புஷ். இது அமெரிக்காவோட ஜனாதிபதி பேராச்சே. அவருக்கு அந்த பேர் பிடிக்கலன்னு எனக்கு கொடுத்தாரு, நான் வாங்கிட்டேன். அமெரிக்காவில ஒரு சவரி என்னன்னா, நமக்கு என்ன பிடிக்கலையோ அதை உடனே அடுத்தவங்களுக்கு கொடுத்துடலாம். உங்களுக்கு என்ன பிடிக்காட்டாலும் அடுத்தவங்க கொடுத்துருவீங்க. உங்க பொண்டாட்டி உங்களுக்கு பிடிக்குமா? ஏன் பிடிக்கலன்னா நீ கேட்டு வாங்கிக்கலாம். போடா கோணக்காலா. Excuse me. Yeah. Made in Japan இல்ல சைனாவா? No, I'm Indian girl. ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேனே. இப்படி தெரிஞ்சிருந்தா அந்த குதிரைக்காரருக்கு பேர்ல நான் உங்களை கட்டி இருப்பேனே. Don't feel madam. Second channel open பண்ணட்டுமா? Stop it nonsense. Huh? Thank you. Thank you. See his name? My name is Agils. காருக்கு போற Agils? No, no. Agils means Agilandeshwari. What is the beautiful name? என் பொண்டாட்டி தான் இட்லி காரிச்சு பேர் வச்சிருக்காளே. குருவி காக்கானு. அந்த கழுத முண்டை வீட்டுல போய் தூக்கி போட்டு ஒரே மாதிரி மிச்சற. யார் சிங்கமுத்தா? ஆண்டவனே, வாழ்க்கையில இன்னைக்கு முத முத திருட்டு தொழில் ஆரம்பிக்கிறேன். நீதான்ப்பா காப்பாத்தணும். ஏய் நில்லு. அது எப்படா பேக் வீலே சுத்தாம நீ சைக்கிள் தள்ளிட்டு போற? ஐயா, அது ஏய், இந்த ரகசியத்தை சொல்லிட்டு அப்புறம் சைக்கிள் எடுத்து போ. அது ஒண்ணு இல்லைங்க, இது ஒரு டெக்னிக்ங்க. டெக்னிக்கா? என்னப்பா சொல்ற? இது வீலுங்க, இதுக்கு கீழ ஒரு சின்ன வீல் செட் பண்ணிருக்காங்க. ஓஹோ, இத இப்படியே தள்ளிட்டு போனா வீடு போய் சேர்ந்துருவேன். டயரும் தேயாது பாருங்க. அடடடடட, என்ன விஞ்ஞான வளர்ச்சி! கம்ப்யூட்டர் வந்தால வந்தது கண்ணா பின்னான்னு வளர்ந்துருச்சு. ஓர போக பார்த்தா நம்மளே நிக்க வச்சு தள்ளிட்டு போறாங்க இவருக்கு. சார் சார், பூட்டின சைக்கிள் யாரோ தூக்கிட்டு போறத பாத்தீங்களா சார்? பூட்டின சைக்கிளை யாரும் தூக்கிட்டு போல. வீல கடில இன்னொரு வீல் வச்சு ஒருத்தன் தள்ளிட்டு போறான். அதான் சார் சைக்கிள். ஏய், அது கடையலாம் சொல்லு. ஒரு பெல்லிங் சார், ஒரு லைட்டிங் சார், ஒரு சீட்டிங் சார். சீட்டுக்கு அடியில ரெண்டு வீலிங் சார். இது எனக்கு தெரியாதா? கிண்டல் பண்றியா? என்ன கலர்ரா? சிகப்பு கலர் சார். சிகப்பு கலரா? எனக்கே அல்வா கொடுத்துட்டு போயிட்டானா? சார் சார், சைக்கிள் கிடைக்குமா சார்? இந்த ஏரியாவில அவன் எங்கே வைப்பான்னு தெரியும். நீ வா. சின்சியர் போலீஸ்காரங்க தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப தேவை. அம்மா, இன்னொரு தடவை சொல்லுங்கம்மா, காதுலூர கேட்டுக்கிறேன். புதுசா ஒரு திருடன் உருவாகிறதே நீங்க தடுத்து நிறுத்திருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். தேங்க்யூ, தேங்க்யூ. ஆனா சில கிராக்கிங்க ட்ரெஸ்ஸ மாட்டிக்கிறாங்களே தவிர உருப்படியா ஒரு கேஸ கூட பிடிக்கிறது இல்ல. மேடம், மன்னிக்க வேண்டும். உண்மையிலேயே கேஸ் பிடித்து பாராட்டு பெறும் போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள். சம்திங் தள்ளி ஆளை செட்டப் செய்து நடிக்க வைத்து பாராட்டு பெறும் போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள். இதில் இவர் எந்த ரகத்தை சேர்ந்தவர் என்பதை கொஞ்சம் தனியா உள்ள அழைச்சிட்டு போய் விசாரிச்சீங்கன்னா உண்மை புரிஞ்சு போயிடும். அம்மா, என்னடா கோம்மா? ஸ்டாப் இட். இவ்ளோ பேசுற நீங்க, முதல்ல ஒரு கேஸ புடிச்சிட்டு வாங்க, மத்தத அப்புறம் பேசிக்கலாம். எங்கிட்டயே சவாலா? புடிச்சு காட்டுறேன். இந்த சவால் எனக்கு மட்டும் இல்ல, எங்க போலீஸ் பரம்பரைக்கே ஒரு மான பிரச்சனை. ஒரு நல்லவன் பேச்ச கேட்டு என்ன பேசியிருந்தா கூட பரவாயில்ல, இந்த கோணக்காலம் பேச்ச கேட்டு என்ன பேசிட்டீங்க, பின்னால நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க மேடம். டேய், அது என்ன வயக்காட்டுல சேத்தோட ஓட்டு மாதிரி, என்ன பண்ணாலும் அந்த கால் சரியாகாதரா? உங்ககிட்ட நான் பேசல. டேய் கோணக்காலா, என்ன மாட்டி விட்டுட்டு நீ புலகாங்கி நடையறியா? கூடி சீக்கிரம் எனக்கு நல்ல காலம் பிறக்கும்டா. அப்ப இந்த ஏட்டு சிங்கமுத்து யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரிய வைக்கிறேன்.
வாழ்க ஏட்டு பரம்பரை. ஏம்பா என்ன மதக கட்டில புகை வருது? ஏதாவது காய்ச்சிட்டு இருப்பாங்க சார். காய்ச்சிட்டு இருப்பானுங்களா? செமத்தியான கேஸ் மாட்டிருச்சுடா. டே கொடக்காலா, இந்த கேஸ நான் புடிச்சு என் ஏட்டு பரம்பரையவே ஒசத்தி காட்டண்டா. ராஸ்கல், பட்ட பகல்ல பப்ளிக்ல உட்கார்ந்து காய்ச்சிட்டு இருக்க. நடரா ஸ்டேஷன். ஐயா, நான் ஒரு பாவமும் அறியாதவங்க. என் வயத்து பொழப்புக்காக பேசுனா நெஞ்சு கட்டி மிதிச்சு போடுவேன். அவரை வேட்டியா? அது மரியாதை இல்லைங்க. மரியாதை பத்தி எனக்கு தெரியும். உள்ள ட்ரவுசர் போட்டுக்கல. அவரே அவரா? இதான் ட்ரவுசரா? துவச்சு எத்தனை வருஷம் கூட ஆகுது, நாத்தம் தாங்க முடியலையடா. தூக்கடா இந்த நெருப்பு அப்படியே விட்டுட்டு வர்றியே. இது ஒரு கிராமத்துல பத்தி, நாலு கிராமம் சேர்ந்து தெரிஞ்சா ஃபயர் சர்வீஸ் வந்தா கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு லாசு? மண்ணை போட்டு அனுப்பிங்க அண்ணடா. தூக்கடா, தூக்கு. இனி இதை வேற நான் எடுத்து கொடுக்கணுமா? கருமம் குடிச்சவனுங்க. புடா, தூக்கி தலையில வைடா. ப்ரமோஷன் தாண்டா எனக்கு, ப்ரமோஷன் தாண்டா. மெதுவா வரணும். டேய் தாண்ட, தள்ளடா, தள்ள, வாடா வாடா. பக்கிரிசாமி அம்மா, அந்த சாராயம் காய்ச்சல் உங்ககிட்ட எழுதி வாங்கிட்டீங்களா? இனிமே சாராயம் வைக்க மாட்டேன், எங்கேயாத்தான் பண்ணி எழுதி கொடுத்துறான். எது அவன் சொன்னாமா? சரி, எங்க அந்த ஏட்டு சிங்கபுத்துவ காணா? அன்னைக்கு சவால் விட்டுல இருந்து அவர் தெருத்துவா பிச்சைக்கார மாதிரி அலையிறாரு. கேஸ் பிடிக்கிறதுக்கு அப்படியாவது உருப்படி அவர் கேஸ புடிச்சிட்டு வரட்டும். நில்றா நடா. மகனே உள்ள வந்து வாய திறந்தா உளர்ன ஒரே மிதி அழுகின வாழைப்பழமாட்ட வாய ஆகி போயிடும். பானைய கீழே போட்டாதரா? இதாண்டா எனக்கு சரியான ஆதார கண்ணா? நடரா. மேடம், 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 தாங்க தூக்கல ஒரு கேஸ் புடிச்சிட்டு வந்திருக்கேன். பரவாயில்லையே, கையும் களவுமா பானையோட புடிச்சிட்டு வந்திருக்கீங்க. ஆமா அப்பா. நீ எதுவும் பேசக்கூடாது, வாய முடுறா. எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன். சரி, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. மதகடி கீழே பட்ட பகல்ல பானை வச்சு காய்ச்சிட்டு இருந்தா மேடம், இந்த ஏட்டு சிங்கமுத்து வர்றான்னு தெரிஞ்சு தைரியமா காய்ச்சிட்டு இருந்தா மேடம். காய்ச்சறது தப்புன்னு உனக்கு தெரியல? காய்ச்சறதானங்க எனக்கு தொழில். காய்ச்சறது தொழில்னு மேடத்துக்கு முன்னாலே நீ சொல்றேன். மேடம், இவனை உள்ள கொண்டு போய் வச்சு ரெண்டு தாக்கு தாக்கட்டுங்களா? ஏட்டையா கொஞ்சம் நிறுத்துங்க. மேடம், சிலர் உண்மையான குற்றவாளிகளை பிடித்து வருவர்களும் உண்டு, சிலர் கேஸுக்காக தவறே செய்யாதவர்களை பிடித்து இழுத்து வருவதும் உண்டு. இதில் இவர் எந்த ரகம் என்று பானை கொண்டு வந்தவரிடம் தனியாக விசாரித்தால் உண்மை எதுவென்று தெரிந்துவிடும். அப்போ நீ புடிச்சிட்டு வர்ற கேஸ் சரியானது, நான் புடிச்சிட்டு வர்ற கேஸ் தவறானது. என் கேஸில் நீ குற்றம் கண்டாயா? பிழை இருக்கிறது மேடம், பிழை இருக்கிறது. யோ யோ, என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க திருவிழாடல கொஞ்சம் நிறுத்துங்க. டேய் பானை இறக்கு. இன்ஸ்பெக்டர் அம்மா, பச பதமாறதுக்குள்ள ஏட்டைய அநியாயமா என்ன இங்க கூட்டு வந்துட்டாருங்க. மைதாமா பச நீத்து போயிடும் போல இருக்கு. நாளைக்கு புதுப்படம் ரிலீஸ், அதுக்குள்ள நான் எப்படிங்க போஷ் ஓட்டுறது? பசையா? மைதா மாவு பசையா? அப்ப நீ சாராயம் காய்ச்சலியா? இத புடிக்கும் போதே சொல்ல வேண்டியதுனா மொன்ன முகா. நீங்க எங்க என்ன வாயை திறக்க விட்டீங்க? வாயை திறக்கூடாம களிமண்ணாடா வச்சு அடைச்சாங்க. அம்மா, நான் அப்பவே சொல்ல, இதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு. டேய் கொணக்கலா, அதானே பார்த்தேன், உருப்படியா ஒரு கேச புடிச்சிட்டு வாங்கன்னா போயும் போய் பச கேச புடிச்சிட்டு வந்திருக்கீங்க. இதுக்கு என்ன தண்டனை உங்களுக்கு தெரியுமா? எங்க காணா காணா, இன்னொரு கேஸ் பிடிக்க போறேன். ஐயா, இன்னைக்குதான் போன் பேசுற சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, இதை விடக்கூடாது. ஹலோ, 1 2 3 1 2 3. டேய் கோணக்கலா, இது என்ன மைக் செட்டா 1 2 3 டெஸ்ட் பண்றேன். சோ போன் பேசிக்கிட்டு இருக்கல்ல, டோன்ட் டிஸ்டர்ப். என்னது சத்தம் வாயில வருது காதுல வர மாட்டேங்குது? எட்டி மிதிச்சனா சத்தம் பின்னால வரும். போனை திருப்பி போடுறா. இது இப்படி எல்லாம் மாத்திட்டாங்களா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஆமா, இவர் நாட்டுக்கு ரொம்ப முக்கியம், எது செஞ்சாலும் இவர்கிட்ட சொல்லிட்டு தான் செய்வாங்க. எது முக்குன்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரா? ஐயா சார், நான் சின்சியர் கான்ஸ்டபிள் பக்ரிசாமி பேசுறேன் ஐயா. ஹலோ ஹலோ ஹலோ, பேசுங்க ஐயா, பேசுங்க ஐயா. என்ன சாக போற நோயாளிகிட்ட பேச மாதிரி பேசிட்டு இருக்க? பக்ரி, டெலிபோனை கண்டுபிடிச்சவன் பாத்துருந்தா தூக்கு போட்டு தொங்கிருப்பாண்டா. நீங்க எப்ப ஏட்டையா வந்தீங்க? போன் பெல் அடிக்கும் போதே வந்துட்டேன். ஏய் பக்ரி, டெலிபோன்னா உனக்கு முன்னப்பே தெரியாது, உனக்கு எதுக்குடா இந்த வேலை? போடா. சரி, டிஎஸ்பி வந்துட்டாங்களா? வல்லையா, நான் ஒரு கிரிமினல் கேஸ் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன், அதே மாவு வந்த உடனே எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஏய் பக்ரி, காலங்காத்தால இந்த நாத்த வாயில பொய் சொல்லாதரா. ஐயோ, சத்தியா பிடிச்சு வச்சிருக்கங்க, நீங்க என்ன வந்து பாருங்களேன். ஏய் இது இப்ப என்ன செஞ்ச? திரும்பல
திரும்பியா இடியாப்ப புடிஞ்ச மாதிரியே இருக்குடா. வாங்க வாங்க. ஐயோ உண்மைதான் பக்கரி பக்கரி, இந்த கேஸ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பிடிச்ச மாதிரி சொல்லாண்டா. சரி சரி சொல்லி துளைக்கிறேன். ஏண்டா இது என்ன? ஆனா கிழவன் நல்ல வாட்ட சாட்டமா தாண்டா படுத்திருக்கான். ஐயோ ஆளாளுக்கு ராத்திரி பகலா அடிச்சு கொல்றானுங்களே. சித்தப்பா மகனே சிங்கமுத்து, சித்தப்பா மகனே சிங்கமுத்து, சித்தப்பா மகனே நம்ம போலீஸ் பரம்பரையிலேயே யாரு ஜெயிலுக்குள்ள வந்தது இல்லையே, உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது யாரு சித்தப்பா? ராத்திரி ஒன்ன பாக்கதாப்பா வந்துகிட்டு இருந்தேன், புடிச்சு உள்ள போட்டா. சித்தப்பா என் பேரை சொன்னீங்களா? சித்தப்பா உன் பேரை சொல்றதுக்கு முன்னால வர பையன் வாயாலதான் பேசிக்கிட்டு இருந்தான். உன் பேரை சொன்னனோ இல்லையோ சும்மா பெரட்டி பெரட்டு பெரட்டி பின்னி எடுத்துட்டான். அம்மா செஞ்சிருப்பா கோணக்கால. என் மேல உள்ள எரிச்சல பூரா உங்க மேல காட்டிருக்கான் சித்தப்பா. எங்க பூட்டிட்டானா? இப்ப நான் வெளியும் போக முடியாம உன்னால ஜெயிலுக்குள்ள மாட்டிக்கிட்டேன். உன்னை யாரும் சொன்னது? உன்னை யாரும் எதுக்கிட்ட வந்தேன்?